ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா வில்லாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று அருணாச்சல கவிராயர் பகுதி 5 பார்ப்போம். பாய்ந்தானே அனுமான். கவிராயரின் இஷ்ட தெய்வம் ஹனுமான்தான். கவிராயர் கவிதைகளை இயற்றுவது மட்டுமன்றி உபன்யாசங்கள், அதுவும் சங்கீத உபன்யாசங்கள் செய்வதில் தேர்ந்தவர். அனுமானின் அருள் பெற்ற கவிராயரின் பாடல்கள் சைத்தன்யம் கொண்டவை, தெய்வீகமானவை. மேலும் கவிராயரின் பாடல்கள் எதை குறித்து பாடப்படுகின்றதோ அதை நடத்திற வல்லமை கொண்டவையாகவும் தனித்துவமானவும் இருந்தன. அவரின் காலத்தில் தஞ்சாவூர் மராத்திய அரசின் மன்னராக துளஜா இருந்தார். அப்பொழுது புதுச்சேரியில் முக்கிய பிரமுகர்களாக ஆனந்தரங்கம் அவர்கள் இருந்தார். தஞ்சை மராட்டிய அரசும் புதுச்சேரி பிரெஞ்சு அரசும் நட்பில் இருந்தன. அதிலும் மன்னர் துளஜா ஆனந்தரங்கம் அவர்களின் நட்புடன் இருந்தார். காலச்சூழலில் தஞ்சாவூரை போர் மேகங்கள் சூழ்ந்தது. அந்நிய படையினர் வெண்ணாற்றங்கரையில் முகாமிட்டிருந்தனர். அதனால் மன்னர் துளஜா உதவிக்கு படைகளை அனுப்புமாறு ஆனந்தரங்கம் அவர்களுக்கு வெங்கண்ணா என்பவரை தூது அனுப்பினார். மன்னர் துளஜா கேட்டபடி படைகளை அனுப்பும் சூழலில் ஆனந்தரங்கம் அவர்கள் இல்லை. அதே சமயம் அனுப்பாமல் போனால் அது சரியாக இருக்காது என்ற தர்ம சங்கடமான சூழ்நிலை அவருக்கு. அதனால் என்ன செய்வது என்று யோசித்தபடி இருக்கும் சமயத்தில் கவிராயரும் தனது ராம நாடக கீர்த்தனைகளை பாடி காட்ட வேண்டும் என்று ஆனந்தரங்கம் அவர்களை அணுகினார். உடனே கவிராயரை வரவேற்று பேசிய ஆனந்தரங்கம் ஆவோர்கள், கவிராயரே, உமது சங்கீதத்தன இராமாயணத்தின் அருமை பெருமைகளை பற்றி நான் ஏற்கனவே நன்றாக கேள்விப்பட்டு இருக்கின்றேன். இப்போது நாட்டின் போர் மேகம் சூழ்ந்துள்ளது. இச்சூழலில் போர் வீரர்களை உற்சாகப்படுத்த அவர்களின் வீரம் வெளிப்படுமாறு செய்ய உங்கள் பாடல்கள் உதவுமா என்றும் கேட்டார். ஆனந்தரங்கன் அவர்கள் இப்படி கேட்டதும் அதற்கு கவிராயர் அதே வேகத்தில், ஏன் முடியாது? எனது இஷ்ட தெய்வமான அனுமானின் பெயரை கேட்டாலே ஒருவருக்கு வீரம் வரும் என்பது உமக்கு தெரியாதா? அந்த அனுமானின் வீர தீர சூர பிராக்கிரமங்களை பற்றி பாடல்கள் எவருக்கும் வீரத்தை வரவழைக்கும் என்றார். அதை கேட்ட ஆனந்தரங்கம் அவர்கள் கவிராயரிடம் அங்கே பரமசாதுவாக நின்றிருந்த வெங்கண்ணாவை தூதரை காட்டி, அப்படியானால் இவர் வீரத்தில் துள்ளும்படி ஒரு பாடல் பாடிக்காட்டும் என்றார். உடனே கவிராயர் பாய்ந்தானே ஹனுமான் என்னும் கீர்த்தனையை பாட ஆரம்பித்தார். அதில் மோச நிராசசர் இசாசரர் நாசம தாய்விடை வீசிய வால் யம பாசமதாக பாய்ந்தானே என்ற வரிகளை பாடியதும் வெங்கண்ணாவுக்கு அனும ஆவேசம் ஏற்பட்டு அவர் வேகம் கொண்டு இப்படிக்கும் அப்படிக்கும் என்று தாவி குதிக்க ஆரம்பித்தார். தனது கண் முன் கவிராயர் தெய்வத்தமிழ் செய்த விலையை பார்த்து மகிழ்ந்த ஆனந்தரங்கம் அவர்கள் கவிராயருக்கு பெரிய மரியாதை செய்து நிறைய சன்மானம் கொடுத்தார். மேலும் உடனே தஞ்சாவூர் சென்று மன்னர் துளஜா அவர்களை பார்க்குமாறு கூறி தூதர் வெங்கண்ணாவிடம் கவிராயரை அழைத்து கொண்டு மன்னரிடம் செல்லுமாறு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார். தஞ்சாவூரில் என்ன நடந்தது என்று அறிய சிறிது காலம் காத்திருக்கலாமா? பகுதி 6. கவிராயருடன் தஞ்சைக்கு வந்த தூதர் வெங்கண்ணா மன்னரை சந்தித்து ஆனந்தரங்கம் அவர்கள் கொடுத்த கடிதத்தை கொடுத்தார். அதில் படை வீரர்கள் மத்தியில் கவிராயரை கொண்டு ஹனுமான் விஜயம் என்ற தலைப்பில் ஒரு சங்கீர்த்தன உபன்யாசம் ஏற்பாடு செய்தால் அது படை வீரர்களின் வீரத்தையும் வேகத்தையும் வெளிப்படுத்தும். அவர்களுக்கிடையே அது மிகப்பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரும் என்றிருந்தது. இதை படித்த மன்னர் துளஜாவுக்கு முதலில் குழப்பமாக இருந்தது. என்னது இது?
சண்டை போட ஆள் கேட்டால் இவர் என்ன சங்கீர்த்தன உபன்யாசம் செய்ய ஆள் அனுப்பி வைக்கிறார் என்று நினைத்தார். மன்னரின் எண்ணம் புரிந்த வெங்கண்ணா மன்னரிடம், கவிராயரின் தமிழ் ஜீவன் உள்ளது, அது எதையும் செய்யும் என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தவன். கவிராயரின் பாய்ந்தானே அனுமான் என்ற கீர்த்தனை கேட்டவுடனே என் மீது அனுமான் ஆவேசம் ஏற்பட்டது என்று நடந்ததை கூறினார். அதை கேட்ட மன்னருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. சரி என்று படை வீரர்கள் முன்னிலையில் கவிராயரின் அனுமான் விஜயம் சங்கீத்தன உபன்யாசத்திற்கு ஏற்பாடு செய்து தானும் அதில் கலந்து கொண்டார். கவிராயர் அனுமான் விஜயம் என்ற தலைப்பில் தனது சங்கீதத்தன உபன்யாசத்தை ஆரம்பித்தார். படை வீரர்கள் ஆர்வத்துடன் கேட்டார்கள். சிறிது நேரத்தில் கவிராயர் தனது அஸ்திரமான பாய்ந்தானே அனுமான் கீர்த்தனையை பாடும் பொழுது அதை கேட்டு படை வீரர்கள் கிளர்ந்து எழுந்ததும் ஆரவாரம் செய்தனர். அதை பார்த்த மன்னர் மகிழ்ந்து உடனே கவிராயருக்கு ஒரு ரத்னஹாரம் பரிசளித்தார். அதை அடுத்து கவிராயர் இந்த இராவணனை கண்டு சும்மா போனால் என்ன அனுமன் நானே என்ற அடனாவில் கீர்த்தனத்தை பாடிய போது வீரர்கள் தங்கள் தோளை தட்டி கொண்டு மீசையை முறுக்கி உடல் மொழியால் தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து கவிராயர் அடிக்காமலும் கைகளை ஒடிக்காமலும் நெஞ்சிலே இடிக்காமலும் என் கோபம் முடிக்காமலும் போவேனா என்று பாடிய போது படை வீரர்கள் எழுந்து ஆரவாரம் செய்து வீர முழக்கம் செய்தனர். அதை பார்த்த மன்னரின் முகம் பிரகாசமாக மின்னியது. அதோடு கவிராயர் விடவில்லை. தொடர்ந்து ராமசாமியின் தூதன், நானடா ராவணா என்று மோகன ராகத்தில் பாடலில் காலமும் பலமும் தெரியாமல் குதிக்கிறாய் என்ற வரிகளில் வீரர்கள் தங்கள் கைகளை தட்டி கொண்டு வெற்றிவேல் வீரவேல் என்ற வீரகோஷம் செய்து தங்கள் ஆயுதங்களை கையில் எடுத்தார்கள். கவிராயர் தெய்வத்தமிழில் இயற்றிய இந்த பாடல்கள் படையில் இருந்த தமிழக வீரர்களை தாண்டி தமிழ் அதிகம் தெரியாத மராட்டிய வீரர்களையும் எழுச்சி கொள்ள செய்தது. தஞ்சாவூரில் மேலும் என்ன நடந்தது என்று அறிய சிறிது காலம் காத்திருக்கலாமா? நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா வில்லாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று அருணாசல கவிராயர் பகுதி 7 பார்ப்போம். கவிராயர் தொடர்ந்து தனது அனுமான் விஜயம் சங்கீர்த்தன உபன்யாசத்தில் சுந்தரகாண்டத்தில் இலங்கையில் அனுமான் செய்த பராக்கிரமங்கள் முடித்து திரும்பி ராமபிரானிடம் வந்து சூடாமணியை தருகின்ற கட்டம் வரும் சமயத்தில் மன்னர் துளஜா கவிராயரிடம் தங்களின் உபன்யாசத்தை இவ்விடத்திலேயே தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். தாங்கள் 5 நாட்கள் திருவையாறு சென்று அங்கு தங்கி ஈசனை தரிசனம் செய்து திரும்பி வந்த பிறகு யுத்தகாண்டம் ராம பட்டாபிஷேகமும் வைத்து கொள்ளலாம் என்றார். கவிராயருக்கு மன்னரின் மனது புரிந்துவிட்டது. படை வீரர்கள் யுத்தத்திற்கு தயாராகி விட்டார்கள். யுத்தம் நடைபெறும் சமயம் தான் இங்கிருந்தால் தன்னை காக்க வேண்டிய அவசியம் மன்னருக்கு உள்ளது. தன்னையும் தனது தமிழையும் காக்க வேண்டி இந்த யுத்த காலத்தில் தான் இங்கிருக்க வேண்டாம் என்று நினைக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு மன்னருக்கும் படை வீரர்களுக்கும் வெற்றி கிடைக்க தனது இஷ்ட தெய்வமான ஹனுமானிடம் பிரார்த்தனை செய்த பின் திருவையாறு சென்றார். அதன் பிறகு மன்னர் துளஜா கூறியபடி திருவையாற்றில் இருந்து 5 தினங்களுக்கு பிறகு தஞ்சாவூர் திரும்பியவரை தஞ்சை படை வீரர்களின் வெற்றி முழக்கம் வரவேற்றது. ஆம், தஞ்சாவூர் படை வீரர்கள் பாய்ந்தானே ஹனுமான் என்ற கவிராயரின் வாக்கியத்தையே படை முழக்கமாக முழக்கிக் கொண்டு அந்நிய படையினர் மீது பாய்ந்து வெற்றி பெற்றனர். மன்னர் முன்பு கூறியபடி கவிராயரின் ராம பட்டாபிஷேக சங்கீர்த்தன உபன்யாசம் நடைபெற்றது. மன்னர் கவிராயரை கொண்டாடி
பெரிய பெரிய மரியாதைகள் சன்மானங்கள் தந்து அவரை பல்லக்கில் ஏற்றி அனுப்பி வைத்தார். இந்த சம்பவம் கவிராயரின் தெய்வத்தமிழை என்ன என்ன செய்யும் என்பதை உலகம் உணர செய்தது. கவிராயர் ராமநாடக கீர்த்தனைகளை தவிர இயற்றிய மற்ற படைப்புகள் அசோமுகி நாடகம், சீர்காழி தலபுராணம், சீர்காழி கோவை, சீர்காழி கலம்பகம், சீர்காழி அந்தாதி, தியாகராசர் வண்ணம், சமந்தர் பிள்ளை தமிழ், அனுமார் பிள்ளை தமிழ். இது தவிர தாண்டவராய சுவாமிகள் இயற்றிய கைவல்ய நவநீதம் நூலிற்கு உரை எழுதியுள்ளார். கவிராயரின் காலத்தை வென்ற சில பாடல்கள் யாரோ என்றெண்ணாமலே, யாரோ இவர் யாரோ, 3 ராமனுக்கு மன்னன், 4 யாரென்று ராகவனை, 5 ஸ்ரீராமச்சந்திரனுக்கு, 6 எனக்குன் இரு, 7 ஏன் பள்ளி கொண்டீர், 8 தில்லைத்தலம் போல, 9 துணை வந்தருள் புரிகுவாய், 10 வந்தனர் எங்கள் கல்யாண, 11 கண்டேன் 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 சீதையை, 12 இராமனுக்கு மன்னன் முடித்தரித்தாளே, 13 எப்படி மனம் துணிந்ததோ ஏன் சுவாமி என்று பல பாடல்கள் இன்றும் வித்வான்களாலும் பக்தர்களாலும் கொண்டாடப்பட்டு பாடப்பட்டு வருகின்றன. இப்படி ஒரு வைபவமான வாழ்க்கை வாழ்ந்த கவிராயர் பொது வருடம் 1779 விகாரி வருடம் ஆனி மாதம் தமது 67வது வயதில் இறைவனுடன் இரண்டர கலந்தார். பொதுவாக சங்கீர்த்தனம் அல்லது கச்சேரியின் பூர்த்தியில் மங்களம் பாடுவதற்கு என்றே கவிராயர் ஒரு பாடலை தெய்வத்தமிழில் இயற்றியிருக்கின்றார். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்கலம், நல்ல திவ்ய முகச்சந்திரனுக்கு சுபமங்கலம் என்ற கவிராயரின் பாடல் கொண்டு இந்த பதிவை முடிப்பது தானே பொருத்தமாக இருக்கும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.